வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரகாமி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த தொகுதி பங்கினால தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா குறித்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலை பேசினது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, காலம் கடந்து போச்சு. அண்ணாமலை அதோட கேவலமெல்லாம் பேசிட்டாரு. ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை பேசும்போது 6 மணிக்கு மேலே வந்து முன்னாடி வந்து நல்லா இருப்பார், 6 மணிக்கு பின்னாடி வந்து வேற மாதிரி இருப்பார்னு சொல்லிட்டு விழுப்புரத்துக்காரரை, அதாவது சிறி வி சண்முகத்தை பார்த்து குறித்து சொல்லியிருக்காரு. அது வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ஸாக இருப்பாங்க அப்படி மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. பட் அப்படிலாம் கோபம் வராது. டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்தோன்னா ஒரு கோபம் வருதுன்னா என்னன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். டெல்லியில் போய் வந்து கிட்டத்தட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட் கொடுத்துருக்காரு, 27 இடங்களை நாங்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்னு சொல்லிட்டு. பட் அமித்ஷா தரப்பில் வந்து இன்னொரு சீட் கொடுக்குறாங்க, இந்த இடங்கள்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்கள் 25 இடங்கள் கேட்குறாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அமித்ஷாட்ட பார்த்திங்கன்னா அமைதியாக வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி டைரெக்டாக சொல்லவே இல்லை, இதுக்கு தான் புகழேந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கூட்டணி முறிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு டி ஜெயக்குமார் சொல்லியிருந்தார், தலைமை சொல்லி தான் சொல்லியிருந்தேன். எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டியதுன்னா, அடுத்த 6வது மணி நேரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிறையில் இருப்பார் மாதிரி வந்து சொல்லிட்டாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார், 2ஆம் கட்ட தலைவர் வச்சு தான் பேசுவார். ஸோ கூட்டணி முறிகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து சும்மா பயமுறுத்து காமிக்கிறார், எப்படி இருந்தாலும் வந்து தனித்து நின்றாலும் அப்புறம் பிரதமர் வேட்பாளராக 2 பேர் தான் நிற்க வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் சார்பில் 1 நபர், பிஜேபி சார்பில் 1 நபர், எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். இப்போ டிடி தினகரன் ஓபிஎஸ் தனித்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணங்கள் வேறு. சிவி சண்முகம் அப்பப்போ பயமுடிச்சிட்டு இருக்காரு, நான் தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மேலே ஏகப்பட்ட ஒரு கடுப்பில் வந்து மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாவட்ட செயலாளர் அதிகரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீட்டு கொடுக்குறத வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்களை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டிசிஷன் எடுக்கிறது மிக வருத்தமாக இருக்க மாதிரி வந்து பேசியிருக்காங்க. எஸ்பி வேலுமணி இவ்வளோ நாள் எதிர்க்கவே இல்லை பாஜகவன், ஆனால் ஃபஸ்ட்டு டைம் எதிர்த்துட்டாரு. தன்மானத்தை சீடி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு தான், அது ஒன்றும் பெரிய லெவல்லலாம் ரீச் ஆகாது. பாஜக இல்லைன்னா இவங்கெல்லாம் இல்லைன்றது தான் உறுதியாக சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயம்னா சேஸ், இவங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் வந்து இப்போ இந்த இந்தியா கூட்டணியிலேருந்து ரெண்டு அணிகள் ஓடி போயிட்டாங்க, அதாவது மம்தா பானர்ஜி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 100 நபரும் ஓடி போயிட்டாங்க. எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இடி ரைட்டுக்கு பயந்து பார்த்திங்கன்னா பேசாமல் கப்பிச்சிரும்ப வந்துட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமினா ஒன்றுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு தான், அவரும் பின்னாடி பெரிய லெவலில் எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டும் இல்லைன்ற மாதிரி வந்து பொன்னையன்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயத்தை தான் இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு கொங்கு மனத்தில் இல்லைன்னு சொல்கிற மாதிரி வந்து டிடி தினகரன் சொன்னது தான் ஹைலைட்டு. ஸோ பாமகனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி இப்போ பாமக உயர்த்தி பேசுகிறாங்கன்னா பந்தியம்பா வந்து பாமக அவங்களோட பலத்தை காமிப்பாங்க. இந்த வாட்டி வட மாவட்டங்களும் சரி கொங்கு மனதும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செயல்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது கூட்டணி இருந்தாலுமே. ஏன்னா பாமகக்கும் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆக மாட்டேதுன்ற ஒரு பேச்சு அடிபட்டுட்டுக்கு. என்ன தான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய லெவலில் வந்து கூட்டணி அமைச்சிருந்தாலும் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாலும் பெரிய லெவலில் ஜி கே வாசன் மட்டும்தான் வராரு கூட்டணிக்குள்ளே, மித்த எல்லாருமே பாஜக கூட்டணி நாளி தான் போவாங்க. ஏன்னா பாஜக என்ன பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களால வந்து நீடிக்க முடியாது. இப்போ எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க மேலே ஏகப்பட்ட வழக்கு நிறைவேறக்கனால எடப்பாடி பழனிசாமியால் தாக்கு பிடிக்க முடியாதுன்ற சூழ்நிலை தான். முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அப்போ தான் வடக்கில் வந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மாதிரி வந்து அவங்களுமே நினைக்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அதான் நினைப்பார், ஏன்னா அவர் மேலே வந்து கம்மியாக வழக்கு இருக்குது. ஸோ இந்த கப்பல் சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜரானதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தது. முக்கியமான காரணம் ஏன் பார்த்திங்கன்னா சீனியர், அதாவது சீனியர் வழக்கறிஞர்கள் வாதாடினா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து சின்ன மிஸ்டேக்லேயே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணிடலாம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா அந்த 4500 கோடி ஹைவேஸ் ஊழலில் முறைக்க நடந்திருக்கா நடக்கலான்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் இப்போ விதிகளை மீறி இருக்காரு. இந்த நம்மளுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க. வேர்ல்டு பேங்க்லேருந்து கொடுக்கும்போதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி வந்து உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விதிகள் இருக்குது. அந்த விதிகளை பார்த்திங்கன்னா பின்பற்றவே இல்லை எடப்பாடி பழனிசாமி.
பின்பற்றனா அவரோட உறவினருக்கு நிறைய பேர் வந்து இந்த டெண்டர் கொடுத்துருக்காரு. இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். இதுவும் இல்லாமல் சட்டமன்றத்திலே பேசிட்டார், என் கூட உறவினர் வந்து தொழில் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாத சிவி சண்முகம் இப்போ இவங்கெல்லாம் தனி கட்சி ஆரம்பிச்சுறாங்கன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அண்ணாமலை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சொல்லியிருந்தார் சிவி சண்முகத்துக்கு, நான் விழுப்புரத்துக்கு வரதான் போகிறேன் அப்போ கூட்டத்தை பாருன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ அண்ணாமலை பேசுகிறத பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பாஜகவுக்கு வளர்ச்சி. அண்ணாமலை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கதே அதிமுகவோட கூட்டணி வேணால் தனித்து நிற்கலாம்னு சொல்கிறது தான். அப்போ தான் என்னன்ற நிலைமை தெரியும் சொல்கிறது அவங்க அவரோட எண்ணமாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் என்ன நினைக்கிறாரு, பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். பட் உண்மையில் போன தேர்தலில் பார்த்திங்கன்னா பாஜக தான் ஓரளவுக்கு குங்குமத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்றதான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்கிறாங்க. ஏன் பார்த்திங்கன்னா பாஜகவோட ஓட்டிங் அந்த புள்ளி விவரங்கள் காமிக்கும் போது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெஞ்சுவடி வர மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொண்டு வர்றாங்க. ஏன்னா போன வாட்டியை பார்த்திங்கன்னா ஓபி ஸ்டேட் இதனாக இணைக்க சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கும்போது இதை தான் அவருமே சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது எங்களுக்கு கொடுக்குறதுக்கு உனக்கு எதுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா எடப்பாடியை பார்த்து கேட்கும்போது, இப்போ ஓபிஎஸ் டிடி தினகரன் இணைச்சா இணைச்சிக்கோங்க இணைக்காட்டி போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் தனியாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்க தனியே உலகத்திலேயே இருக்காங்க. தென் மாவட்டங்களில் ஜெயித்தா போதும், அதே மாதிரி தஞ்சையில் ஜெயித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க இவங்க, இவங்ககிட்ட நம்ம எதுக்கு போயிட்டு அசிங்கமாக நின்றுட்டு எல்லாம் வருவாங்கன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பலத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோ ஒரு சோகத்தில் தான் இருக்கார். ஏன்னா எல்லா பக்கமும் அணை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் தனபால் பேச்சு கொடுத்துட்டே இருக்கார். தனபால் மேலே பார்த்திங்கன்னா மானநிஷ்ட வழக்கு போட்டிருக்காரு, ஒரு கோடியே 10 லட்சம். இது உதயநிதி ஸ்டாலின் மேலேயும் போட்டிருந்தார். இப்போ இந்த ஒரு கோடியே 10 லட்சம் போட்டதில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு விஷயமாக பேசக்கூடாது தனபால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய பேருக்கு களங்கம் வந்துருச்சு, இப்படியே போயிட்டுச்சா இப்போ கட்சி வந்து களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசிகிட்டு இருக்காரு. வரும் நாடாளுமன்ற தேர்தலாம் மக்களுக்கு வந்து எங்கள் கட்சி மேலே ஒரு கெட்ட எண்ணம் வர்றதுக்காண்டி தான் இந்த தனபால் இப்படி பேசியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் தனபால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருந்தார். அந்த வழக்கு என்ன போகுதுன்னு தெரில. தனபால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்தே வர்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு. முதல் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தனபால்னு சொன்னார், சார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தானே அப்புறம் எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது மனநலம் பாதிக்கப்படலை. அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த போது வந்து அவருக்கு எதிராக சொல்ல முடியாது, அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ஏத்தாப்பில் சொல்லியிருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி சார் என்ன சொல்கிறாங்க, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு. மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம், எதுக்கு அவர் எதிராக 1 கோடி 10 லட்சம் மானஸ்டே வழக்கு போகிறீங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு தான் வழக்கு தொடரணும். அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மனநலம் பாதிக்கப்படலை தனபால், எடப்பாடி பழனிசாமி ஒரு பதட்டத்தை தான் இருக்கா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தைரியம் வந்தால் பாஜக எதிர்க்கட்டும்னு சொல்லிட்டு புகழ்ந்தி சொல்லும்போது அப்படி எதிர்த்தானா 6 மணி நேரத்தில் செருக்கி போயிடுவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா புகழ்ந்தி சொல்லியிருக்காரு. இதுதான் ஹைலைட்டே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.